முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எத்தனையோ நல்ல பல திட்டங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னிலிருந்து சொல்லக்கூடிய பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு முதல்வராக பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே இதை செய்தித்தாள்கள் மூலமாக, அதே மாதிரி செய்திகளில், நியூஸ் சேனலில், இப்படி எல்லா வகையிலையுமே நம்ம அதை செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரவலான முஸ்லீம்கள் இடத்துல மு க ஸ்டாலினுடைய பேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சரியாக நடந்துக்கிறது இல்லை, நீதமாக நடந்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இஸ்லாமியர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. இது எதற்காக எழுப்பியிருக்காங்க, முஸ்லீம்களுக்கு அப்படி மு க ஸ்டாலின் அவங்க என்ன செய்ய மறந்துட்டாங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது பல வாக்குறுதிகளை பல இடங்களில் கொடுத்தாங்க. இந்த இடத்துக்கு நான் வந்தால் இதை செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துருவோம், இதுக்கு எதிராக தீர்மானம் ஏற்றுவோம், இப்படி எப்படியெல்லாம் பல விஷயங்களை மக்கள் மத்தியில் வாக்குறுதிகளாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதிகமான இடங்களில் அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகளை, ரொம்ப வருஷமாக சிறைச்சாலையிலே இருக்கிறாங்க அப்படிங்கிற நபர்களை எல்லாம் ஒரு கருணையின் அடிப்படையில், ஒரு மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் அவங்கள நாங்கள் விடுதலை செஞ்சிருவோம், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது அப்படி போயிருந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் மு க ஸ்டாலின் அவங்க தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில் இந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இப்போ ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இப்போ வரக்கூடிய அண்ணாவினுடைய 113வது பிறந்த நாள் அன்னைக்கு 700 கைதிகளை, அதாவது ஏற்கனவே தீர்மானமாக மக்கள் மத்தியில் சொன்னதை, ஒரு வாக்குறுதியாக சொன்னதை நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் 700 கைதிகளை 113வது பிறந்த நாள் அன்று நான் விடுதலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விடுதலை செய்ய சொன்ன விஷயம் நல்லது தானே அப்படின்னா, உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் தான். பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கிறவங்களை விடுதலை செய்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்படி விடுதலை செய்கிறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு அனுமதியை அரசாங்கம் வழங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திலும் 161வது பிரிவு இதை பற்றி சொல்லுது. ஒரு கவர்னருக்கு, அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு யாரையாவது இப்படி விடுதலை செய்யணும்னு ஆசைப்பட்டா, அதாவது பல ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருக்கிறாங்க, ஆயுள் கைதியாக இருக்கிறாங்க, 15 வருஷம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 10 ஆண்டுகள் குறைச்சி ஒரு 10 ஆண்டுகளாக கொண்டு வந்து அவங்களை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில ஆட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, ஒரு நல்ல நாள் அன்னைக்கு இந்த மாதிரி கைதிகளை விடுதலை செய்யறது வழக்கம்தான். ஆனால் இப்போ ஸ்டாலின் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இதே போல கைதிகளை விடுதலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அடிப்படையில் அப்படின்னா, 15/9/2021 இந்த நாளைக்குள்ள யார் கரெக்டாக 10 வருஷத்தை பூர்த்தி அடைகிறாங்களோ, 10 வருஷம் கரெக்டாக சிறைச்சாலையில் இருந்து இந்த 15/9 வரும்பொழுது 10 ஆண்டுகள் சிறைச்சாலை வாழ்க்கை இவருக்கு முடியுது அப்படிங்கிற கணக்கு யாருக்கெல்லாம் வருதோ அப்படிப்பட்ட ஒரு 700 நபர்களை விடுதலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 700 நபர்களில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற்றிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க ஒரு இஸ்லாமியர்களை கூட அந்த 700 பட்டியலில் வெளியிடலை அப்படின்றது தான் இப்போ இஸ்லாமிய மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. எதற்காக அவர் இப்படி செய்ய மாட்டாரு, ஏன் முஸ்லீம்களை மட்டும் என்ன வஞ்சிக்கணும்னு அவருக்கு ஆசையா அப்படின்னா, எந்த அடிப்படையில் அவங்கள நான் விடுதலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் அரசாணையில் வெளியிட்டிருக்கிறாங்க. யாரையெல்லாம் விடுதலை செய்வாங்க அப்படின்னா, சிறைச்சாலையில் வாழும் பொழுது, அதாவது அவங்களுக்கான ஒரு தண்டனை காலம் இருக்கும்ல, அந்த காலத்தில் யார் எந்த தவறும் செய்யாமல் சிறைச்சாலைக்குள்ளேயே ஒழுக்கமாக அரசு அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு சிறப்பான முறையில் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்கள தான் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்கிறாங்க. ஆனால் யாரை விடுதலை செய்ய மாட்டாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கும் பொழுதே பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு, சிறுமிசை செஞ்சுக்கிட்டு, அடுத்தவங்களை அடிச்சுக்கிட்டு, வெளில வந்தால் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க, அந்த மாதிரி ஆளுங்களை விடுதலை செய்ய மாட்டாங்க. இப்போ அரசாங்கம் என்ன அரசாணை வெளியிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட சில விஷயங்களை, இந்த மாதிரியான திருட்டு விஷயத்த ஒரு பட்டியலையே போட்டிருக்காங்க. அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கற்பழிப்பு செய்யறவங்க, மோசடி செய்யறவங்க, கொள்ளை செய்யறவங்க, கூட்டு கொள்ளை செய்யறவங்க, தீவிரவாத குற்றங்களில் ஈடுபட்டவங்க, மாநில அரசுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவங்க, மத, இன, மொழி, சாதி, சமய விரோத உணர்ச்சிகளை தூண்டிவிட முயற்சி செய்வது, இந்த மாதிரியான குற்றங்களை செஞ்சுட்டு சிறைக்கு போனவங்களையும், அதே போல் சட்ட ரீதியான காவலிலிருந்து தப்பிக்க, போலீஸ்காரங்க பிடியிலிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சவங்களையும், போலி ரூபாய் நோட்டுகளை அடிக்க முயற்சி செஞ்சவங்களும், தயாரிக்கும் எந்திரத்தை வச்சிருந்தவங்க, பெண் கொடுமை குற்றம், வரதட்சணை கொடுமையால்
இந்த மாதிரி சில ஒரு 15 விஷயங்களுக்கு கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபட்டவங்களை வெளியிட முடியாது, இதுக்கு அப்பாற்பட்ட மக்களை விடுதலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, 10 வருஷம் 15 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 23 வருஷம் 24 வருஷம் எல்லாம் கூட சிறைச்சாலையில வாழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 20 வயசுல ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டு ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு 18 வயசுல உள்ள போயிருப்பாரு, அல்ல 20 வயசுல உள்ள போயிருப்பாரு, ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி போயிருப்பாரு, இல்ல கல்யாணமாகி வெறும் ஒரே வருஷத்துல சிறைக்குள்ள போயிருப்பாரு. அப்ப இன்னைக்கு வயசு அவருக்கு 44 ஆயிருக்கும், கிட்டத்தட்ட 22 வருஷம் 24 வருஷம் எல்லாம் கூட சிறைச்சாலையில முஸ்லிம்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும் பொழுதுமே இஸ்லாமியர்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா தரப்பு இஸ்லாமிய மக்களுடைய ஒரு ஆசையுமாவும் இது இருக்குது, முஸ்லீம்களை எப்படியாச்சும் வெளில கொண்டு வந்துடணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எப்பயோ ஜெயிலுக்கு போனாங்க, இன்னும் அவங்க வெளில வரல, அவரு உள்ள போகும்பொழுது அவருக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு, இன்னைக்கு அவருடைய குழந்தைக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு வயசுக்கு வந்துருச்சு, ஆனா அந்த குழந்தைய பார்க்கவோ அந்த குழந்தையுடைய கல்யாணத்துக்கு கலந்துக்கவோ இல்ல எப்பொழுதும் போறவங்களும் அந்த இந்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை வாழாம சிறைச்சாலையிலே இருக்கிறாரு, அவர் எப்படியாவது வெளில கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல குடும்பங்கள் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயங்கள்ல இஸ்லாமியர்கள் ரொம்பவே தீவிரம் காட்டினாலும் இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல அவங்க தீவிரவாதம் விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்க, அவங்க வந்து அரசுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க, இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடியவங்களை வெளியில விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஒரு காரணத்தினால மக்களை இந்த மக்களை விடுதலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால பல முஸ்லிம்கள் கவலையில் இருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும் பொழுதுமே அவங்களா சில பேரை விடுதலை செய்கிறாங்களே தவிர எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சமீபத்தில் கூட ரபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இந்த மாதிரி கோவை விஷயத்தில் தன்னுடைய கணவர் சிறைக்கு போயிருக்காரு, சிறைக்கு போய் 24 வருஷம் ஆகியும் இன்னமும் அவங்க வந்து விடுதலை செய்யலை, ஆட்சியாளர்கள் விடுதலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், எல்லாரும் பாருங்கள். உண்மையிலே எல்லாருடைய கண்களையுமே கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு கல்யாணம் ஆகிட்டு உள்ளே போனார், 24 வருஷம் ஆச்சு, இன்னும் அவர் வெளியில் வர விட மாட்டாங்க, அவர் அனுமதி அளிக்க மாட்டாங்க, ஒரு ஜாமீன் கொடுத்து கூட ஒரு பரோலில் கூட வெளில விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலங்கக்கூடிய பேச்சை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் முதலமைச்சர் சொன்னார், ஜெய் பீம் படம் பார்த்தேன், அதில் செங்கேனியை பார்த்தேன், அது ரொம்பவே கண் கலங்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி 100 செங்கேனிகள் இன்றைக்கும் நீதிமன்றத்தில் விசாரணையை நடத்தாமலே இல்லை சிறைச்சாலைக்கு போயிட்டு இன்னி வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரா, வெளியில் என்னைக்காச்சும் வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு 100க்கும் மேற்பட்ட செங்கேனிகள் இன்னும் நீதிமன்றத்தினுடைய வாசலை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இன்னை வரைக்கும் ஒரு சரியான பதில் வந்த பாடு இல்லை. உள்ள சிறைச்சாலைக்கு போன அவங்களில் பல பேர் வெளியில் எப்படி வராங்கன்னா, யாருமே விடுதலை செய்யப்பட்டு வரக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான், வரக்கூடிய நபர்கள் எல்லாமே இறந்து அவர்களுடைய உடல்கள் மட்டும்தான் வெளியில் வருதே தவிர, ஒரு 100 பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்கன்னா இந்த வருஷம் 2021ல் 2 பேர் இறந்துட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடல்கள் மட்டும்தான் வெளியில் வருதே தவிர அவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோடு வெளியில் வரது கிடையாது. இந்த ஒரு காரணத்திற்காக முஸ்லீம்கள் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது உள்ளே இருக்கக்கூடிய தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க வெளியில் வந்துடணும் அப்படின்னு ஒரு நாளுமே ஆட்சியாளர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆண்டும் அதே போல் ஆட்சியாளர்கிட்ட கேட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, பொதுவாக ஏதாவது ஒரு தவறை செஞ்சிருந்தாலும் 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டுக்கு மேலே சிறைச்சாலையில் இருக்கிறாங்கன்னா இவங்களை வெளியில் வர வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.